தலைவர் பிரபாகரன் இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நீர்வேலி என்கிற இடத்திலே ஒரு வங்கியை கொள்ளையடிக்கிறார்கள். அங்கிருந்து இலங்கை பணம் 85 லட்சம் ரூபாய் அங்கிருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. அதை வைத்து இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்று வருகிற பொழுது காவல்துறையினுடைய ஒரு அணி வந்து மாநாட்டிலே உள்ளே புகுந்து கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடு தடியடி நடத்தி அங்கிருந்த மக்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்துகிறார்கள். இதில் 9 தமிழர்கள் துப்பாக்கி சூட்டிலே பலியாகிறார்கள். இது எல்லோருமே 30-32 வயது இந்த இளைஞர்கள் தான். அந்த 9 பேரில் ஒரு 2 பேர் தான் 50 வயதை கடந்தவர்கள். மீதி 6 பேர் எல்லாம் இளைஞர்கள் அந்த படுகொலை செய்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சினத்தை ஏற்படுத்துகிறது. பிறப்புரிமை அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இனிமேல் சிங்கள பேரினவாத அரசோடு இணைந்து நாம் வாழ முடியாது என்றும் தமிழருடைய தாயகமான வடக்கு கிழக்கு மாநிலம் இணைக்கப்பட்டு தமிழ் பகுதிகள் தனியே அரசாட்சியை கொண்டு வர வேண்டும் என்று வட்டுக்கோட்டையிலே தீர்மானம் போட்டு தமிழீழ நாடு சுதந்திர நாட்டுக்காக போராடுவது என்ற தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். தலைவர் பிரபாகரன் அவர்களை பொறுத்தவரை வருபவர்களெல்லாம் சேர்ப்பது என்பதை அவர் விரும்பவில்லை. சரியான இளைஞர்களை தேர்ந்தெடுத்து இயக்கத்திலே கொண்டு வந்தார். உதாரணமாக செல்லக்கிளி என்கிற தளபதி வீரமரணம் அடைந்தார். அவர் வந்து இயக்கத்திற்கு அப்போது பயிற்சி பெறுவதற்கு துப்பாக்கி வாங்குவதற்கு கூட இவர்களுக்கு பணம் இல்லை. தன்னுடைய வீட்டில் இருந்த கறவை மாட்டை பிடித்து கொண்டு போய் அவங்க தாயார் அதை வைத்து தான் வயிறு வளர்த்து கொண்டிருந்தார். ஆனாலும் நாட்டு விடுதலைக்காக தன்னுடைய மாட்டை கொண்டு போய் விற்று அதன் மூலமாக வாங்கிய துப்பாக்கியை வைத்து தான் ரகசியமாக அமைப்பு கட்டி அவர்கள் பயிற்சி எடுத்தார்கள். இப்படியெல்லாம் மிகவும் அமைதி வழி போராட்டம் எதுவுமே பெரிய அளவுக்கு எடுபடல. மக்கள் ஒடுக்கப்பட்டது. அவங்களால ரொம்ப எந்திரிச்சு வர முடியல. ஏன்னா அவர்கள் வந்து ஆயுதப்படையினரோடு அஹிம்சாவாதிகள் போய் போராட முடியாது. இந்த காலகட்டங்கள்ல இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தமிழரசு கட்சி அப்புறம் எல்லாரும் ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து ஒரு ஐக்கிய முன்னணியாக உருவாகிறது. பல்வேறு கட்சிகள் வச்சிருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி என்கிற பெயரில் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். பிறகு வந்து தந்தை செல்வா அவர்களே ஒரு வட்டுக்கோட்டையிலே ஒரு மாநாடு நடக்கிறது. அதுல தீர்மானம் கொண்டு வருகிறார், இனிமேல் சிங்களவருடைய இந்த இன பாகுபாட்டை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நாம் அடிமையாக வாழ முடியாது. நாம் நம்முடைய வரலாற்று இடம் தமிழருடைய வரலாற்று பிறப்பிடம், அது வரலாற்று உரிமை உள்ள இடம் யாழ்ப்பாணமும் திருகோணமலையும். எனவே வடக்கு கிழக்கு மாநிலங்கள் நார்த்தன் புரொவின்ஸ் ஈஸ்டர்ன் புரொவின்ஸ் இது வந்து நம்மளுடைய பிறப்புரிமைக்கான இடம். இது நாம் மண்ணின் மைந்தர்கள். எனவே நம்மளுடைய வாழ்விடத்தை நாம் வந்து இழந்துவிடக் கூடாது என்று பிறப்புரிமை அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இனிமேல் சிங்கள பேரினவாத அரசோடு இணைந்து நாம் வாழ முடியாது என்றும் தமிழருடைய தாயகமான வடக்கு கிழக்கு மாநிலம் இணைக்கப்பட்டு தமிழ் பகுதிகள் தனியே அரசாட்சியின் கொண்டு வர வேண்டும் என்று வட்டுக்கோட்டையிலே தீர்மானம் போட்டு தமிழீழ நாடு சுதந்திர நாட்டுக்காக போராடுவது என்ற தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பிறகு அவர்கள் காலமாகி விடுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே யாழ்ப்பாணத்தில் 1974 ஜனவரி 3 10 தேதி வரையும் 4வது உலக தமிழராட்சி மாநாடு நடக்கிறது. அந்த உலக தமிழராட்சி மாநாடு என்றபடி இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் எல்லாரும் பல மலேசியா சிங்கப்பூர்ங்கள்ல இருந்தெல்லாம் அங்கே தமிழர்கள் பெருமளவு சென்று கலந்து கொள்கிறார்கள். அந்த மாநாட்டை நடத்த விடாமல் யாழ்ப்பாணத்தினுடைய மேயராக இருந்த ஆல்ஃபிரட் துரையப்பா பல்வேறு தடைகளை அங்கே ஏற்படுத்துகிறார். சிங்கள அரசாங்கம் சொல்றபடி முதல் நாள் வரைக்கும் மாநாட்டிற்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு தடைகளை மீறி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தமிழறிஞர்களுக்கெல்லாம் வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த துரையப்பா மேல ஏற்கனவே பல்வேறு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருந்து அவர் வந்து கோபமா, இளைஞர்கள் எல்லாம் தமிழர்கள் கோபமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள். ஏன்னா அங்க தமிழர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வதும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு துணையாக இருப்பதுமான செயல்களிலே ஆல்ஃபிரட் துரையப்பா ஈடுபட்டார் என்பது குற்றச்சாட்டு. அப்போ இந்த உலக தமிழராட்சி மாநாடு நடத்தக்கூடாது என்று இவர்கள் எல்லா விதமான தடைகளை போட்டது. அதை கடந்தும் அங்கே மாநாடு நடைபெறுகிறது. 10 தேதி தமிழ்நாட்டை சேர்ந்த பேராசிரியர் நைனா முகமது அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து சென்ற தமிழறிஞர் அவர் உரையாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு இருந்த காவல்துறை அதிகாரி சந்திரசேகரா என்ப ஒரு சிங்கள காவல்துறை அதிகாரியுடைய தலைமையிலே புகுந்த காவல்துறையினுடைய ஒரு அணி வந்து மாநாட்டிலே உள்ளே புகுந்து கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடு தடியடி நடத்தி அங்கிருந்த மக்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்துகிறார்கள். இதில் 9 தமிழர்கள்
துப்பாக்கி சூட்டிலே பலியாகிறார்கள். இது எல்லோருமே 30-32 வயது இந்த இளைஞர்கள் தான். இந்த 9 பேர்ல ஒரு 2 பேர் தான் 50 வயதை கடந்தவர்கள், மீதி 6 பேர் எல்லாம் இளைஞர்கள் அங்கே படுகொலை செய்யப்படுகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சினத்தை ஏற்படுத்துகிறது தலைவர் பிரபாகரனுக்கும். அவர் உடனே தோழர்களோடு கலந்து பேசி இதற்கு சரியான நடவடிக்கை, தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்துதான் ஆழ்புரட் துரையப்பாவை தலைவர் பிரபாகரன் அவர்களே நேராக நின்று அவரை சுட்டு வீழ்த்துகிறார். அதுதான் இந்த இளைஞர்கள் முதல் சுட்டு கொலைன்றது முதல் கொலை. அப்படி வீழ்த்தப்பட்ட துரையப்பாவை வீழ்த்துவதன் மூலமாக, வீழ்த்தியதன் மூலமா இளைஞர்களிடம் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. இனிமேல் எதிரியை நாம் ஆயுதம் தாங்கிதான் போராட எதிர்த்து நிற்க வேண்டுமே தவிர இங்கே அகிம்சைக்கெல்லாம் இடம் இல்லை என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். அப்ப சிங்கள அரசாங்கமுக்கும் யாரு எதிரின்றது தெரிஞ்சிருச்சா? இவர்கள் தான் செய்யறாங்க. ஆனா இளைஞர்கள் கூடி செய்யறாங்கிறது அவங்க தெரியுது, யாருன்னு தெரியாது. அப்புறம் வந்து என்ன பண்றாங்க, அடுத்து காவல்துறை அதிகாரி பஸ்தியாம் பிள்ளை அவர் மீது ஒரு தாக்குதல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவர் சுட்டு கொல்லப்படுகிறார். ஆக தமிழர் பகுதிகளிலே காவல்துறை அமைப்பை முதலே முற்றாக அகற்ற வேண்டும் என்று பிரபாகரன் அவர் முடிவெடுத்து ஆங்காங்கு அதிரடி தாக்குதல் நடத்தி காவல் நிலையங்களை செயல்படாமல் அவற்றை எல்லாம் முடக்குகிறார். சிங்கள ராணுவத்தோடைய சிங்கள நாட்டுடைய சிங்கள காவல்துறை, சிங்கள காவல்துறை முதல் அங்கு ராணுவம் வரவில்லை. ராணுவம் இருக்கிறது, ஆனால் முகாம்கள்லாம் வேறு வேறு பகுதிகளில் இருக்கிறது. முதலிலே காவல்துறையினுடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை முதல்ல முதலே சீர்குலைக்கிறார். அந்த தாக்குதல் நடத்துகிறார்கள். இப்படி பஸ் அம்பளை தாக்குதல், பிறகு ஆல்பர்ட் துரையப்பா தாக்குதல் இப்படி நடந்துகின்ற பொழுது அது பிறகு இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்று இது இந்த காலகட்டத்திற்கு சற்று முன்பாக உமாமகேஸ்வரன் என்கிற முகுந்தன் டெலோ அமைப்பு, அப்போ டெலோ அமைப்பு உருவாகவில்லை, ஸ்ரீசபாரத்தனம் தலைவர் பிரபாகரன் இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நீர்வேலி என்கிற இடத்திலே ஒரு வங்கியை கொள்ளையடிக்கிறார்கள். அங்கிருந்து இலங்கை பணம் 85 லட்சம் ரூபாய் அங்கிருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. அதை வைத்து இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்று வருகிற பொழுது அதிலே சில கூடியிருந்த அந்த சில குழுக்களிடையே அவர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் வருகிறது. அதன் காரணமாக இது ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடையும் கொண்ட ஒரு அமைப்பாக இதை வளர்க்க முடியவில்லையே என்ற கவலை பிரபாகரன் அவர்களுக்கு உருவாகி அந்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அதை வைத்து எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்து தனியாக 75-76களில புதிய தமிழ் புலிகள் என்கின்ற அமைப்பை தலைவர் பிரபாகரன் உருவாக்குகிறார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு முன்னால ஏற்பட்ட தமிழ் புலிகள், புதிய தமிழ் புலிகள் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுல உமாமகேஸ்வரன் எல்லாம் அதுல இருந்தாரா? இல்ல, அவங்க உடனே தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் தனியாக, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆஃப் தமிழீழம் சொல்லிட்டு அவங்க பிளாட் போயிடுறாங்க. குழுக்கள் பிரியுது. ஆக இனப்படுகொலை தொடங்கிய உடனே இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஆவேசம் வருகிறது. அந்த ஆவேசத்துல கிடைக்கிற இளைஞர்கள் எல்லாம் சேர்க்கிறாரு முகுந்தன். சேர்த்தா பெரிய அமைப்பு, ஏராளமான உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக பிளாட் தான் உருவாகுது. முதல்ல பிளாட் தான், ஆமா, அவங்க தான் மக்கள் விடுதலை கழகம் தான் பெரிய அமைப்பாக வருகிறது. தலைவர் பிரபாகரன் அவர்களை பொறுத்தவரை வருபவர்கள் எல்லாம் சேர்ப்பது என்பதை அவர் விரும்பவில்லை. சரியான இளைஞர்களை தேர்ந்தெடுத்து இயக்கத்திலே கொண்டு வந்தார். உதாரணமாக செல்லக்கிளி என்கிற தளபதி வீரமரணம் அடைந்தார். அவர் வந்து இயக்கத்திற்கு அப்போ பயிற்சி பெறுவதற்கு துப்பாக்கி வாங்குவதற்கு கூட இவர்களுக்கு பணம் இல்லை. தன்னுடைய வீட்டில இருந்த கறவை மாட்டை பிடித்து கொண்டு போய் அவங்க தாயார் அதை வைத்துதான் வயிறு வளர்த்து கொண்டிருந்தார். ஆனாலும் நாட்டு விடுதலைக்காக தன்னுடைய மாட்டை கொண்டு போய் விற்று அதன் மூலமாக வாங்கிய துப்பாக்கியை வைத்துதான் ரகசியமாக அமைப்பு கட்டி அவர்கள் பயிற்சி எடுத்தார்கள். இப்படியெல்லாம் மிகவும் அந்த செல்லக்கிளி வந்து ஒரு இதுல சுடப்பட்டு, ஆமா, அவர் தாக்குதல் படைப்பிரிவுல அந்த 23 சிங்கள இராணுவத்தினரை தாக்குனாங்க இல்லையா, திருநெல்வேலி தாக்குதல்ல, அப்ப அவரைதான் தலைமை தாங்க சொல்லி அதுல ஒரு உறுப்பினரா இருந்துதான் தாக்குறாரு பிரபாகரன் அவர்கள். அதுல அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இருக்கிறது. அதுல வீரமரணம் அடைகிறார்கள். அதற்கு பிறகு 82 லெப்டினன்ட் சங்கர் ஒரு தாக்குதலிலே அவர் காயப்பட்டு தமிழ்நாட்டு கொண்டு வரப்படுகிறார். இங்கே மதுரையிலே அவர் மருத்துவம்லாம் செய்து பார்த்தோம், அது வந்து பயனளிக்கவில்லை. ஏன்னால் சங்கருடைய உடலை அங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ்நாட்டு கொண்டு வந்து அவரை சிகிச்சை செய்து அவரை எப்படியாவது உயிருக்கு போராடி கொண்டு காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அங்கே இவர்கள் கடல் வழியாக தான் செல்வார்கள் என்று ஏராளமான
இராணுவத்தினரை குவித்து அங்கே கண்காணிப்பு பணியெல்லாம் ஈடுபட்டதுனால இவர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க முடியல. தாமதமாக இருந்ததுனால அவருடைய குடல் பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் கடுமையான அந்த நோய்க்கிருமிகள் பரவி அவரை காப்பாற்ற முடியாமல் மதுரையில் தான் அவர் மரணமடைகிறார், வீர மரணமடைகிறார். அவரை திராவிடர் கழக உறுப்பினர் என்று சொல்லிதான் மயானத்திலே பதிவு செய்து எந்த விதமான சடங்குகள் இல்லாமல் திராவிடர் கழக தோழர்கள் பழ நெடுமாறன் ஐயா அவர்களுடைய தமிழர் தேசிய இயக்கம் அதில் சேர்ந்த தோழர்களும் இணைந்து அவரை அங்கே எரிவூட்டப்பட்டு பிறகு அந்த அஸ்தி சேமிக்கப்பட்டு பிறகு அவருடைய உறவினர்களுக்கு சிறிது காலம் கழித்து அனுப்பப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. அதைத்தான் அவர் 1989 மாவீரர் நாள் என்று தலைவர் பிரபாகரன் அறிவிக்கிற பொழுது சங்கர் வீரமரணம் அடைந்த நவம்பர் 27 நாளே மாவீரர் நாளாக 1989 அறிவிக்கிறார். அப்போ இங்கே சென்னையில் சங்கருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்ற சூரிட்டி எல்லாம் 82 வீரமரணம் அடைந்தார், 83 கலவரம். ஆனால் முதலாண்டு ஒரு ஆண்டு கழித்து தான் 84 தான் நாங்கள் சூரட்டியெல்லாம் அடித்து ஒட்டுறோம். அந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய முதல் மாவீரன் சங்கருடைய சூரட்டியை ஒட்டியவங்க நாங்கள். அப்போ இருந்தே இயக்கத்தோடு நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு 2009 இந்த புலிகளுடைய போராட்டம் மௌனிக்கின்ற வரை தொடர்ந்து நாங்கள் பணியாற்றிருக்கோம். இப்போ நீங்கள் அதை சொன்னீங்கல்ல, இப்போ இதற்கு முன்னால் பிரபாகரன் அவர்களால் தமிழில் விடுதலை புலிகளுக்கு முன்னால ஒரு இயக்கம் வச்சார் சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்கள் அதுதான் பேசிட்டு இருந்தோம், அதோட தொடர்ச்சி. அது தொடர்ச்சி தான் விடுதலை புலிகள் இயக்கம் தொடங்கிட்டாங்க 1976 அப்புறம் அவங்களுக்கு இது யாழ்ப்பாண மேயர் கொலை இதெல்லாம் வருது. பிறகு அங்கிருந்து 83 சொன்னேன் இல்லவா, 83 ஜூலை 23 திருநெல்வேலி தாக்குதல் கிட்டு பிரபாகரன் எல்லாம் பங்கெடுத்து தாக்கியது. அதற்கு பிறகு எங்கு பார்த்தாலும் இனக்கலவரம் வெடிக்கிறது. அப்போ தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், எல்லா இடங்களுக்கும் பரவி அகதிகளாக ஓடுகிறார்கள். அப்படி தமிழ்நாடு அவர்களை தாங்கி பிடித்தது. ஆக மிக அருகிலே இருக்கு. அப்பதான் சென்னைக்கு வந்து தங்க இடங்கள். அப்ப வருகிற பொழுது வலசர்வாக்கத்துல அது என்ன நடந்ததுன்னா, தமிழ்நாட்டிற்கு வந்த உடனே யாராரு எங்கெங்க யாரும் அறிமுகமானார்களோ அங்கங்கே அவர்களுடைய தங்களுடைய முகாமை அமைத்துக் கொண்டார்கள். இப்போ தஞ்சை மாவட்ட பகுதிகளில் திராவிடர் கழகத்தில் ஆர்பிஎஸ் ஸ்டாலின் என்று திராவிடர் கழகத்தில் தீவிரமாக செயல்பட்டு வழக்கறிஞர் அவர்கள் இறந்துட்டார். அவர் மூலமாக அறிமுகமானவர்கள் இபிஆர்எல் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் மூலமாக அறிமுகமாகி ஒரத்தநாடு தஞ்சை மன்னார்குடி பகுதியில் அவர்கள் முகாமிட்டுக் கொண்டார். சேலம் பகுதிகளில் கழகத்தினுடைய மறைந்த அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை அறிமுகம் தோழர்கள் அங்கே உள்ள பகுதிகளில சேலம் மாவட்ட கொல்லிமலை அந்த பக்கம் இருக்கக்கூடிய கொல்லிமலை அந்த பகுதிகளில போய் வந்தது. அது டெலோ அமைப்பு அங்கே போய் முகாமிட்டுக் கொண்டார்கள். தமிழில விடுதலை புலிகள் அவர்களுக்கு கிடைத்த திராவிடர் கழகத்தினுடைய இன்னொரு தோழர்கள் நாங்கள் எல்லாம் அறிமுகங்கிற பொழுது பழநெடுமாறன் அவர்கள் இப்போ எப்படி இருந்தாங்க அவங்களோட பழநெடுமாறன் அதுக்கு முன்பாகவே அவர்களோடு 80களிலேயே அவருக்கு நல்ல தொடர்புகள் 75-76களிலேயே தொடர்புகள் ஏற்படுது. எப்படி இவர்கள் சின்ன வயதை ஆரம்பிக்கும் பொழுதே தொடர்பு இல்ல இயக்கம் ஆரம்பிக்கணும் போராட்டங்கள் நடத்தணுங்கும் போதே அவர்கள் தமிழ்நாட்டில் யார் யாருடைய ஆதரவை எல்லாம் பெற முடியும் பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆய்வு செய்கிறாங்க. விடுதலை புலிகள் யார் ஒருத்தரையும் உடனடியாக நீங்கள் கிட்ட எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோட நான் வந்து தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தொலைத்தொடர்பு கருவிகள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அவர் பட்டினி போராட்டம் அறிவிக்கிறார். 86 நவம்பர்ல 22 முடிக்கிறாரு. அந்த குழுவில் நான் ஒரு பக்கம் நிற்பேன். அது முதல் வளையம். அது ஒரு பக்கம் நடேசன் இருப்பாரு, ஒரு பக்கம் பாலசிங்கம் இருப்பாரு, ஒரு பக்கம் ஆமா ஒரு படச்சார் கொடுத்து முடிக்கிறது அந்த நிகழ்ச்சி படத்தில் நான் ஒரு காணொளி கூட வந்தது படச்சார் கொடுத்து. ஆமா அது ஆசிரியர் வீரமணி வந்து தான் படச்சார் கொடுத்து முடிக்கிறாரு. அப்போ வந்து மாணவர்களிடையே அவர் தலைவர் பிரபாகரன் பேசுறாரு. அப்போ அந்த குழுவில் நானும் இருக்கிறேன். அது ஒரு முதல் வளையம்னு சொல்லுவாங்க. தலைவர்கிட்ட அவ்வளோ கிட்டக்கெல்லாம் போயிட முடியாது. ஒரு மீது அவரை ஆய்வு செய்து ஒரு சரியான நபரா, இயக்க ரகசியங்களை காப்பாற்றுவாரா, சரியான முறையில் செயல்படுவாரா, இல்லை ஆள் கட்டி கொடுப்பாரா என்பது எல்லாம் ஆராய்ந்து அறிந்து தான் புலிகள் இயக்கம் ஒருவரை பயன்படுத்தி கொள்ளும். அவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். அப்படி பொறுப்புகள் கொடுத்து பணி செய்வதற்குரிய வாய்ப்பு எனக்கு தலைவர் அவர்கள் கொடுத்தது என்பது ஒரு மிகப்பெரிய எனக்கு கிடைத்த ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன். அதன் காரணமாக பல வழக்குகளை சந்தித்தோம், பல இழப்புகளை எல்லாம் அடைந்திருக்கிறோம். 17 கைது செய்யப்பட்டிருக்கிறேன். தடா வழக்கு இன்றைக்கும் 26-27 கடந்து இன்றைக்கும் தடா சட்டத்தின் கீழான வழக்கு நடைபெற்றிருக்கிறது. என் மீது 13 பிரிவுகள், இந்தியன் ஆர்ம்ஸ் ஆக்ட், இந்தியன் டெலிஃபோன் டெலிகிராபிக் ஆக்ட்,
இந்தியன் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட், இந்தியன் வெப்பன்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய 13 பிரிவுகளில் தடா 2, 3, 120B என்று 13 பிரிவுகளிலான வழக்கில் என் மீது குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கும் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக என்றைக்கு வேணுமானாலும் நாங்கள் தண்டனையை எதிர்நோக்கி நாங்கள் இருக்கோம். அதனால் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்க இந்திய அரசாங்கம் எங்களை தமிழ் தீவிரவாதிகள் முத்திரை குத்திருக்குல்லவா, அது வந்து ஒரு பெரிய பெருமை தான். அதனால் அதை போல அதை எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், அப்படி ஒவ்வொருவரும் தேர்வு செய்துதான் அவர்கள் இயக்கத்திற்காக எடுப்பார்கள். அப்போ திராவிடர் கழகம் என்பது தலைவர் தந்தை பெரியார் ஊட்டிய உணர்வு, இன உணர்வின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஒவ்வொரு இளைஞர்களும் தனித்தமிழ்நாடு அடைய வேண்டும், தமிழர்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். தலைவர் பெரியாருடைய அறிவிப்பு என்ன என்றால், திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மக்களுக்கு இணையாக மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்றுவதே என் பணி. இந்த தொண்டை செய்வதற்கு வேறு எவரும் முன்வராத காரணத்தினால் நானே என் மேற்போட்டு கொண்டு செய்து வருகிறேன் தான் பெரியார் சொல்றார். அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு தமிழர்களுக்காக பணியாற்றுவதற்காக எங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள். எனவே எங்களுக்கு மற்ற ஆசாபாசங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வந்து விளம்பர ஆசை அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த காரணத்தினால திராவிடர் கழகத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அது எப்படி வந்ததுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா, ஐயா நெடுமாறன் அவர்கள் மட்டும்தான் தமிழ் தேசிய அமைப்புல இருந்து புலிகளை ஆதரித்து வந்த ஒரே தலைவர், தமிழர் தேசிய தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் தானே தவிர அவரும் அவர் இயக்கமும் தான். மீதி எல்லாம் திராவிடர்களும் திமுக ரெண்டு தான், வேற யாரும் வந்து அவருடைய உதவி இருந்து வழி புலிகளுக்கு வந்து யாரும் வழிகாட்ட முடியாது. அவர்கள் அமைப்புக்குள்ள ஆண்டன் பாலசிங்கம் போன்ற அரசியல் ஆலோசகர்கள் அவர்கள் தான் முடிவெடுப்பார்களே தவிர, அந்த முடிவினை அவர்கள் செயல்படுத்துகிற பொழுது நெடுமாறையா போன்றவர்கள் மற்ற அவர்களுக்கான உதவியை செய்வோம், சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். இப்ப நானெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கொண்டு போய் செய்திகளை சேர்க்கக்கூடிய பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. நான் அங்கு மட்டுமல்ல பல்வேறு முக்கியமான தலைவர்கள், தலைவர் வைகோவிடமெல்லாம் நாங்கள் இணைந்து இயக்க பணிகளை செய்திருக்கிறோம். 2 வரை நான் தமிழ்நாட்டு பையன்தான் என்பதே வைகோவுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் ரகசியங்களை காப்பாற்றி 2 பிறகுதான் ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில ஒருவர் வந்து சொல்லிவிட்டதுனால தெரிஞ்சு போச்சு. எங்க அங்க வச்சா? இங்க அண்ணாநகர் வீட்டுலதான் அவர் தங்கி இருந்தாரு, அண்ணன் வைகோ அவர்கள். அவரோடு இணைந்து விடுதலை புலிகளுக்கான அரசியல் பணிகள் அதெல்லாம் செய்வோம் நாங்க. இப்போ போகும்போது என்னுடைய அவர் என்ன வந்து விடுதலை புலிகள் தோழர்கள் ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்தாரு. தவிர தமிழ்நாட்டுல அவங்க எந்தெந்த இடத்துல அவங்க தங்கி இருந்தாங்க? தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன், இப்போ அந்த சேலம் மாவட்டத்துல அறிமுகமானாங்களோ அங்கெல்லாம் விடுதலை புலிகள் வந்து இங்க வந்து சிறுமலைன்னு இருக்கு, திண்டுக்கல்ல சிறுமலைன்னு, அங்க ஐயா நெடுமாறன் அவருடைய அமைப்புல இருந்தவர் அழகிரிசாமின்னு சொல்லி. இப்போ பின்னாடி வந்து பொடா சட்டத்துல கைது செய்யப்பட்டார் பல் மருத்துவர் தாயப்பன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2002 ஒரு சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பு பிரபாகரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உலகுக்கு பிரபாகரன் இப்ப எப்படி இருக்காரு, முதல்ல செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் இல்லையா, அந்த கூட்டத்தை பற்றிய விளக்க கூட்டம் போட்டோம் இங்க ஆனந்த் தியேட்டர் அரங்கத்தில். அப்பதானே ராஜீவ்காந்தியோட கொலை என்னன்னு கேட்டதுக்கு அது துன்பியல் சம்பவம் சொன்னது. ஆமா, அப்ப பாலசிங்கம் இவங்க எல்லாம் கொண்டிருந்தாங்க, அந்த நிகழ்வு நடந்தது இல்லையா, அதுல வந்து பேசக்கூடியவர்கள் ஒருத்தவர் தாயப்பன்னு போட்டிருந்தாங்க. அதனாலே அவருடைய அவரை கைது பண்ணாங்க புடவுல ஜெயலலிதா ஆட்சியில. அந்த தாயப்பனுடைய தந்தையார் அழகிரிசாமி, அவங்க தோப்பு வந்து தோட்டம் அங்க இருக்கு சிறுமலையில. ஆமா, அதுக்கு வந்து முதல்ல வேற ஒரு மொட்டைப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் புலிகளுடைய முகாம் அங்க அமைக்கப்பட்டதுனால அதுக்கு பிறகு பிரபாகரன் பாறைன்னு இப்போ அது பேர் மாறிடுச்சு. இப்படி பண்ணாங்க. அதே போல இப்போ இயக்கம் என்ன நடந்தது, அப்போ இந்த கலவரங்கள்லாம் நடைபெற்று இருக்கிற பொழுது இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே அறிவிச்சாங்க, இலங்கையில் நடப்பது இனப்படுகொலை, ஜெனோசைடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தான் பயன்படுத்தினார். தமிழர்களுக்கு எதிராக சிங்கள அரசு இனப்படுகொலையை நடத்துகிறது. நாம இன்றைக்கும் சொல்றோம் இலங்கையிலே நடைபெற்றது ஒரு கலவரம் அல்ல, அது இனப்படுகொலை என்று சொல்லுங்க, இனப்படுகொலை என்று அறிவிக்க வேண்டும் என்று ஐநாவை தொடர்ந்து இன்றைக்கும் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு இயக்கங்களும் பல்வேறு அமைப்புகளும் அதை நோக்கிய பயணத்தை தான் இன்றைக்கு சொல்லுவோம். இனப்படுகொலை என்று இன்னும் இதுவரை எந்த ஒரு நாடும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த சொல்லை பாராளுமன்றத்திலே பயன்படுத்திய ஒரு துணிச்சல் மிக்க பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தான்.